ஹரிச்சந்திரா கார்டு, இன்னும் நிறைய கார்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா இட்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரா அன்னபூர்ணேஸ்வரி, விசாலாட்சி, காசி விஸ்வநாத கோயில், சக்தி விநாயகர், துர்கா ஆலயம், பிர்லா, காலபைரவர். காலபைரவர் ரொம்ப அருமையான இது, பார்க்க வேண்டிய இது. தீபம் பார்த்தோம், கங்கா ஆர்த்தி, கங்கா ஆர்த்தி பார்த்தோம். அதுவும் இல்லாம சோழி அம்மன் சொல்லிட்டு மிகவும் பஞ்சலிங்கம், மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் அது சோழியலிங்கம் அம்மன். எல்லாம் பார்த்து காசியில அது முடிச்சாதான் யாத்திரை, அது சோழி அம்மனை பார்த்து முடிச்சாதான் காசி யாத்திரை முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேராக அலகாபாத், அயோத்தியா போனோம். அங்கேயும் ராம ஜென்மபூமி, ஹனுமான் கோயில், இன்னும் ரெண்டு மூணு இடங்கள்லாம் சுற்றி காமிச்சாங்க. எல்லா இடமும் நல்லா அருமையாக காமிச்சாங்க. எல்லாம் நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு டிஃபனு, எல்லாமே ரூம் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணோம். எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு 50 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. 50 இல்லப்பா, 40-45 வயசு தான் இருக்கும். அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்களும், அவங்க கூட ஒரு சரவணன் ஒருத்தர், அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அருமையாக நடத்தி கொடுத்தாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. 34 பேர் பொம்பளைங்களே போயிருக்கிறாங்கன்னா பார்த்துருந்தோம் அந்த டூர் எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும்னு. அந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தினாங்க. ஒரு பயம் இல்லை, தனியாகவே அனுப்பலாம் பொம்பளைங்களை, எந்த பிரச்சனையும் கிடையாது. மூணு ட்ரிப் போனப்போ காட்டில் இதெல்லாம் நல்லா இதுவாக இருக்கும். இது மேலே அடுத்த டூர் எப்பொழுது நாங்கள் கேட்டுடுறோம். குஜராத்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கும் சார் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்களுடன் வந்த யாத்திரிகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட ஒத்துழைத்திருக்கும் அவங்களோட நம்ம எல்லாரும் ஒத்துழைத்து நல்ல சிறப்பான முறையில் எல்லாரும் தெய்வ தரிசனம் பண்ணி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி வந்திருக்கிறோம். அந்த மன நிறைவோடு நம்ம எல்லாம் வீட்டுக்கு சென்று நம்ம குடும்பத்தை பார்ப்போம். இன்னும் 1.5 மணி நேரத்தில் நாங்கள் இறங்கிடுவோம். இந்த எவ்வளோத்தையும் அரேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு கைட்னஸ் வச்சு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண அகிலாண்டேஸ்வரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக நடத்துகிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த புண்ணியம். எங்களை நாங்கள் காசு கொடுத்தாலும் எட்டு மணி காமிக்கிறது அவங்களுக்கு தான் புண்ணியம். இனிமேல் யாருனா வளர்ந்தா இந்த ஜிகேஆர் குரூப்பில் போங்க. குறைவான பட்ஜெட் தான், அருமையான தரிசனம், அருமையான சாப்பாடு, அருமையான